கிரீட்டிங்ஸ் ஒன் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்ஸ்சி பாயிண்ட் ஆஃப் யூ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஹெல்ட் இன் அப்படிங்கிற கேட்டுருக்காங்க ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தோட ஆனுவல் சம்மிட் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா நமக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய தாவோஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் நடந்திருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ செகண்ட் கொஸ்டின் விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற கேட்டுருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கோட அந்த ரேங்கிங்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதில் எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆகலை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க எந்த கேட்டகரி இல்லைனா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகிரியில் எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆகலை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஸ்டேட் இன்க்ளூட் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து இன்க்ளூட் ஆயிருக்க மாட்டாங்க ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்கன்னா குஜராத் இருப்பாங்க கேரளா இருப்பாங்க தமிழ்நாடு இருப்பாங்க இதோட சேர்த்து கர்நாடகாவும் இருந்திருப்பாங்க அதோடு சேர்த்தி நமக்கு ஹிமாச்சல் பிரதேசம் இருந்திருப்பாங்க சோ இதுதான் அந்த அஞ்சு ஸ்டேட்ஸ் அஞ்சு அஞ்சு ஸ்டேட்ஸ் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருக்காங்க ஓகேங்களா சோ குஜராத் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபைவ் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ தேர்ட் கொஸ்டின் ஹூ சைன்ட் டென் அக்ரிமெண்ட் வித் அர்ஜென்டினாஸ் கேமியன்

சோ நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டோட மோஸ்ட் அதிகமான அந்த லிட்டியம் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் சி தான் இருக்கும் ஏ இந்த சென்ஸ் அர்ஜென்டினா பி இந்த சென்ஸ் பொலி பொலிவியா சி இந்த சென்ஸ் சிலி சோ இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் குள்ள தான் அதிகமான லித்தியம் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்தியா அதிகப்படியான அந்த லித்தியம் வந்து சைனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கும் ஸோ அதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அர்ஜென்டி அர்ஜென்டினால நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ யார் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கபில் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ் கீழே இருக்காங்க ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஹூ வந்த ஃபி பெஸ்ட் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ ஆபியஸ்லி யாரும் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி தான் வின் பண்ணிருப்பாரு இவர் தான் இந்த பேலன் ஆர் அவார்ட் அப்படிங்கிறதையும் வின் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் வந்து லியோனெல் மெஸ்ஸி விமன்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் வந்து யாருன்னா நமக்கு எயிட்னா ஒன் மாட்டி அப்படிங்கிறவங்க லாஸ்ட் கொஸ்டின் நேஷனல் கேர்ள்ஸ் ஐட்டு இஸ் அப்சர்வ் ஆன் அப்படிங்க சோ எப்போ அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் தான் இயர்லி அப்சர்வ் பண்ணிட்டே வரும் சரிங்களா சோ இன்னைக்கு பிரசன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பாத்துருக்கோம் நாளைக்கு முன்னோர் ஃபைவ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ